அடுத்து நாம் பார்க்கிறது 12th business maths example 1.16 find the value of k if the given system are inconsistent. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் inconsistent அப்படின்னா ρ of AB not equal to ρ of A அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். ஸோ நம்ம இது வழக்கமாக எழுதக்கூடிய மேட்ரிக் ஈக்குவேஷன் அண்ட் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் விரிவுபடுத்தப்பட்ட அணி ஃபஸ்ட் ரோ வி ரைட் ஆஸ் இட் இஸ். இங்கே ஏன் ஜீரோ எழுதியிருக்கிறோம் அப்படின்னா இங்கே நோ எக்ஸ்ட்ரோம் அட்டால், எக்ஸ்ட்ரோம் இல்லாததுனால இங்கே வந்து ஜீரோன்றது. ஸோ நமக்கு நம்மளுடைய எய்ம் என்ன, எக்லான் ஃபார்ம். எக்லான் ஃபார்முங்கிறப்ப இந்த மூணு கம்ப்ளீட்டாக நமக்கு ஜீரோ அப்படின்னு சொல்லி வரணும் இல்லையா. ஸோ இது ஜீரோ வரணும்னா இங்கே என்ன பண்ணிக்கணும், இதை அப்படியே எடுத்து செப்பரேட் பண்ணு. ஸோ 1-1 இங்கே -1 தென் -7. ஸோ 0 தென் 2-1 1 2 இங்கே 11 இல்லையா. நெக்ஸ்ட்டு இது ஜீரோன்னு ஆல்ரெடி கொடுத்துருக்கு. ஸோ 0 1 K 6 நவ் வாட் இஸ் த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் R2 gives R2 minus ஜஸ்ட் டைரெக்டாகவே அப்படியே R1-ஐ செப்பரேட் பண்ணிட்டோம். தென் திஸ் இஸ் ஈக்குவலன் டு இங்கே 1-1-1 7 0 1 2 11. தென் நெக்ஸ்ட்டு 0. இப்போ இந்த 1 வந்து 0-ன்னு மாறணும். அப்போ ஜஸ்ட்டு டைரெக்டாக செப்பரேட் பண்ணவே போதும். ஸோ 1-1 இங்கே வேணால் அது எழுதிக்கேன். தென் -2 தென் -11 இல்லையா. ஸோ 1-1 இங்கே 0 தென் K-2 நமக்கு எக்லான் ஃபார்ம் வந்து கிடச்சிருச்சு. ஸோ த லாஸ்ட் ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ் இஸ் இன் எக்லான் ஃபார்ம். ஸோ லாஸ்ட் ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ் இஸ் இன் எக்லான் ஃபார்ம் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் இஸ் 3. ஏன்னா இதுவும் நான் ஜீரோ, இதுவும் நான் ஜீரோ, இதுவும் நான் ஜீரோ. அப்போ ரோ ஆஃப் ஏபி என்ன வரும் நமக்கு, ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 3. அப்போ இங்கே வந்து கிவன் தி சிஸ்டம் இஸ் சிஸ்டம் வந்து இன்கன்சிஸ்டன். ஸோ இன்கன்சிஸ்டன்ங்கிறப்ப கண்டிப்பாக நமக்கு பை த கண்டிஷன், தேர்ஃபோர் பை த கண்டிஷன், இந்த கண்டிஷன் படி ரோ ஆஃப் ஏபி நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏபி நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏன்னு இருக்கணும் கண்டிப்பாக. திஸ் இஸ் பாசிபிள் இல்லையா ஒன்லி வென் K-2 ஈக்குவல் டு 0. பிகாஸ் இங்கே வேணால் நான் இங்கே ஒரு ஸ்டெப்பு போட்டுடலாம். இங்கே சின்ஸ் ஏ வந்து இங்கே என்ன எழுதிக்கலாம், 1-1-1 இங்கே ஏ ஈக்குவல் டு 1-1-1 0-1-2 இங்கே 0-0 K-2 இதுதான் வந்து ஏ. இப்போ நமக்கு க்வெஸ்சனில் நம்ம படி இன்கன்சிஸ்டன்ட் இருக்கனால ரோ ஆஃப் ஏ வந்து இங்கே 3. பட் நமக்கு க்வெஸ்சனில் சின்ஸ் இன்கன்சிஸ்டன்ட் இவ்வளோலாம் எழுத வேண்டியதில்லை, ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்லுங்கள். சின்ஸ் இன்கன்சிஸ்டன்ட் மீன்ஸ் த லாஸ்ட் ரோ மஸ்ட் பி ஏ 0 ரோ, லாஸ்ட் ரோ வந்து 0 ரோவாக இருந்தாகணும். அப்படி இருந்தால் தான் பாசிபிள். ஸோ வித் இம்ப்ளைஸ் K-2 ஈக்குவல் டு 0, தேர்ஃபோர் K equal to 2. So the answer for this, K equal to 2.